நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான். ஒரு 20 ரூபாய் செலவுலேயே நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங் ஆகவும் எப்போவுமே இளமையாகவும் கரும்புள்ளி மாசு மறு இல்லாமல் வைக்கிற ஒரு ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயில் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், செலவும் உங்களுக்கு ஒரு 20-30 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். இந்த ஆயிலை நீங்கள் கண்டினியூவாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளி அப்புறம் வந்து சன் டேன் இருக்கும் பார்த்தீங்களா, வெயில் இப்போ வெயில் டைம்ங்கிறதுனால வெயில்னால நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா கருப்பாயிரும். ஃபேஸ் மட்டும் இல்லாமல் கைகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாயிருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஒரிஜினல் கலர் வெளியே வரணும், அதே மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து மங்களாக இருக்குது, பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆயிலை வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நல்ல ஒரு சோப்பு போட்டு மைல்டான சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த ஆயில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேன். க்ரீன் டீயில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா நம்ம வந்து சில பேக்கெட்டில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும், அதை நம்ம ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பேக்கில் இருக்கிற க்ரீன் டீயை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 4-5 ட்ராப் இல்லைனா ஒரு 6 ட்ராப் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா நீங்கள் வந்து தேங்காயினை மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ க்ரீன் டீ மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு 4 இல்லைனா 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்ல டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை ஹீட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஏற்கனவே கீழே ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கண்ணாடி கிளாஸுங்கிறதுனால இது ஒன்றும் ஆகாது, நீங்கள் சில்வரில் கூட வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் மட்டும் வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சு தண்ணி கொதிக்கும் போது உள்ளே இருக்கிற ஆயிலும் சூடாகணும். இது வந்து ஒரு 10 நிமிஷமாக இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா தண்ணி வந்து உள்ளே போயிடும். இப்போ நான் அதை கொதிக்க வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து நல்லா இதை வந்து சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணது எப்படி நமக்கு இது நல்லா சூடாகிருக்கு எப்படி நமக்கு தெரியும்னு பார்த்திங்கன்னா, ஓரங்களில் இந்த மாதிரி வெள்ளையாக நொற மாதிரி வரும், அப்போவே நம்ம வந்து நல்லா சூடாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணாமல் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த க்ரீன் டீயோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அதில் அந்த க்ரீன் டீயோட அந்த துகள்களும் நமக்கு பட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரீன் டீ நம்ம சேர்த்துருக்கிறதுனால க்ரீன் டீ இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து எப்போவுமே இளமையாக, நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே இளமையாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் வரவிடாது, பிளாக் மார்க்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போயிடும். அதேமாரி இது கண்டினியூவாக போடும்போது உங்களுக்கு தழும்புகள் மாசு மறு இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்கின் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு 2 ட்ராப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா வந்து தொடுறதுக்கு சாஃப்டாகவும், உங்களுக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது பருவோ இல்லைனா அந்த வந்து பருவம் அந்த தழும்பு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இது மறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும் போதே முகத்தில் வந்து சுருக்கங்கள், சிரிக்கும்போது வாய்ப்பக்கத்தில் சுருக்கங்கள், நெத்தியில் சுருக்கங்கள் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கண்டினியூவாக அப்ளை பண்ணும்போதும் நல்ல ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.